ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஒரு கேஸ்டைன் வெசல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரீ சீசன்ட் தான். நான் ரொம்ப நிறைய வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணப்போ இந்த வெப்சைட்டில் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தேன், இந்த நாலு பீஸ் வந்திருக்கு. இது என்னென்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்தப்பம் தவா. ஸோ வந்து அழகாக வந்து சூப்பராக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சில இதில் வந்து தனியாக வந்து ஹேண்டில் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இல்லாமல் சிங்கிள் பீஸ் தான் ஹேண்டில் ஒரே இதில் வருது. இதில் வந்து ஒரே டைமில் அட்ட டைமில் நீங்கள் 5 ஊத்தப்பம் வரைக்கும் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள ஃபினிஷிங் பாருங்கள், ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்லையும் நீங்கள் சமைக்கலாம், அப்புறம் இண்டக்ஷன்லையும் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்மூத்தான இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஊத்தப்பம் செஞ்சு காட்டுறேன். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்கா பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுவும் சிங்கிள் பீஸ் தான் பாருங்கள், எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நல்லா சிங்கிள் பீஸில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஆழமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் நிறைய பெரிய சமையல் எல்லாம் நிறைய செய்கிறீங்கன்னா கூட நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா நிறைய தாளிப்பு செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்குது இந்த இது மட்டுமே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ மூணாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லிட்டு, ஸ்கொயர் பவுல் வித் லிட்டு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே மேலே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர்லெஸ் எஸ்எஸில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதோட லிட்டு மட்டுமே அவ்வளோ வெயிட் இருக்குது. மேலே வந்து ரஃப் ஃபினிஷ் இருக்குது, ஏன்னா இது ஹேண்ட்மேடுன்ற ரஃப் ஃபினிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. இப்போ நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரீ சீசன்டு வெசல் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா நீங்கள் ஃபுல்லாக தொடச்சிட்டு திருப்பி ஆயில் டபுள் ரெண்டு சைடுமே ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது, ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா இப்போ வந்து நான் ஸ்டிக்லேயோ இல்லைனா வந்து அலுமினியத்துலேயோ வந்து சமைக்கக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து இதை வச்சு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சூப்பர் வெயிட்டாக இருக்குது. இதில் நீங்கள் அழகாக ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலியில் சின்ன ஃபேமிலி 3 பேர் இருக்க ஃபேமிலினா நீங்கள் அழகாக இல்லை பிரியாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நல்லா இந்த லிட்டு வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால தம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 28 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டி கடாய் வித் லிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸில் வந்து மூடி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் இருக்குது. இதுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி தனியாகவே கொடுத்துருக்காங்க, அட்டாச் கிடையாது, தனியாகவே ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இண்டக்ஷன் பேஸ், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக. நிறைய கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குழியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. இது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக செய்கிற எல்லா ஐட்டமும் இதில் செஞ்சிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ரெண்டு பேர் வீட்டில் இருக்க ஃபேமிலியிலலாம் வந்து கொஞ்சமாக மீன் குழம்போ காரக்குழம்போ இல்லை வந்து கொஞ்சமாக வதக்கி தாளிக்கிறது எல்லாமே செய்வாங்க. அதில் நீங்கள் அழகாக இதில் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிட்டுமே வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ நமக்கு நல்லா அழகாக மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரெஷர் வெளில போகாதனால சீக்கிரம் குக் ஆகிடும். இது எல்லாமே நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட எல்லாவோட வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வெப்சைட்டும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் வந்து நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி நான் இதில் செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது எல்லாமே வந்து ப்ரீ சீசன்டு குக்வேர் தான், நல்ல சூப்பரான குவாலிட்டியில் கேஸ்ட் அயன். நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வேறு எதுவும் வந்து பதப்படுத்துறதோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி குக்கிங் முடிச்சதுக்கப்புறமும் நல்லா டேம் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் நல்லா சூப்பராக வரும். ஸோ இதில் எப்படி நான் இன்றைக்கி கிரேவி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது புது வெசலுன்றதுனால நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணுங்கள், நல்லா ஹீட் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ப்ரீ சீசன்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் அயன் கடாய் யூஸ் பண்ணும்போது, கேஸ்டைன் யூஸ் பண்ணும்போது
நீங்கள் உட்டன் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ நமக்கு லைஃப் வரும், ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஸோ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம் வந்து குக் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப வந்து கேஸ்ட் ஐரன் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. ஸோ இது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடுது. நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்பொழுது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு நினச்சேன், பட் சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து குக் ஆகட்டும். நான் வந்து இப்போ சிக்கனில் வந்து 1 kg சிக்கனில் வந்து வெறும் மிளகாத்தூள், குழம்பு தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு மூணு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஸோ வந்து நமக்கு நல்லா ஜூஸியாகவும் உள்ளே வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவிலேருந்து எடுத்து சாப்பிடும்பொழுது. ஸோ இப்போ அந்த டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆனதுனால இப்போ சிக்கனை போட்டு நல்லா நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இதிலே வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே போட வேண்டாம். நான் அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அது உப்பு காரம்லாம் இறங்கி சூப்பராகவே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சில டைம் ஆட் பண்ணுவேன், சில டைம் ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடிப்பிடிக்கிறதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நம்ம எல்லா குக்கர்லேயும் அடிப்பிடிக்க தான் செய்யும், உங்களுக்கு நல்லா ஸ்டீலாக இருந்தாலும். பட் இதில் பிடிச்சது அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சிக்கன் ஆட் பண்ணோன்னே அது சரியாயிருச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லிட்டு வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அதோட உள்ளே இருக்க அந்த ஹீட்டு, அந்த ஹேர் எதுவுமே வந்து வெளியில் போக மாட்டேங்குது. அந்த ஸ்டீம் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால எதுவுமே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுது. நம்ம நார்மலான கடாயில் வந்து குக் பண்ணுறதை விட இந்த லிட்டு மூடி வச்சு குக் பண்ணுறதுனால சிக்கன் ரொம்ப சீக்கிரம் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன், ஹாட் வாட்டர், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் விட்டுருந்தேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வேணுன்றதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே சிக்கன்லாம் செஞ்சோன்னா கடைசியில் தான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நான் வதக்கி இறக்குவேன். முன்னாடியே கருவேப்பிலெலாம் ஆட் பண்ண மாட்டேன். அப்போ வந்து அந்த கருவேப்பிலையோட பச்சை ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டர் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக கிடச்சிரும். ஸோ வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்தேன். மெயினாக எதுக்காகனா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது டவுட் இருந்திருக்குது அடி பிடிக்குமான்ட்டு. பட் அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல, எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் இந்த கிளிப் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி நான் சீசன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் இரும்பு நார்லாம் போடாதீங்க, நார்மல் நான் இது போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு, பேக், எல்லா சைடுமே, உள்ளே வெளியில் எல்லா சைடும் நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். மூடி லிட்டு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.